பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல்வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றும் நீ என்றே சிந்தையுற்றிங்கே இருக்கின்றேன். கும்பகோணம்
இந்தியாவோட கோயில் நகரம்னு சொல்ற ஊருங்க. தமிழனோட பாரம்பரிய கலைகளுக்கு தலைநகரம்னு பேர் வாங்கினது இந்த ஊர் தாங்க. இந்த ஊரை சுத்தி நவகிரக கோயில்கள் இருக்கிறதால உலகம் முழுக்க இருந்து நிறைய பக்தர்கள் வர்றாங்க. கலசமே இல்லாத கோயிலாகவும் கர்ப்ப கிரகத்திலிருந்து வெளியே நடமாடிக்கிட்டு இருக்கிற மனித கடவுளாக கும்பகோணம் மக்கள் பார்க்கறது இந்த ஊர் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தி தாங்க. இவர் கும்பகோணம் அரசியல் சிம்மாசனத்தில் 40 வருஷமாக கொடிகட்டி பறக்கிறவர். தமிழ்நாட்டில் யார் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், ஆனால் கும்பகோணத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா ஈஸ்வரமூர்த்தி எடுக்கிறது தான் முடிவு. கட்சிக்கு விசுவாசமாக வேலை பார்க்குற எந்த தொண்டை உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் வெறுங்கையோடு அனுப்பிடாத. இன்னைக்கு இந்த நகரமே விழா கோலமாக இருக்க காரணம் ஐயாவோட 60வது பிறந்த நாள் தான். அரசியல்வாதினா யாருன்னு தெரியுமா? மனசில் நினைக்கிறத முகத்தில் காட்டக்கூடாது. சரிங்க. முகத்தில் தெரியறத மனசில் ஏற்றிக்கூடாது. இவரோட ஒரே மகள் பத்மாவதி, மருமகன் வெங்கட், பேரன் ஆதித்யா. பிறந்த நாளை கொண்டாடுற பேர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எலெக்ஷன் டைம். சரிங்க, பாத்துக்க. டவுன் இன்ஸ்பெக்டர் காலிங் மைக் 10. மர்சி ஹாஸ்பிட்டல் ஒரே கலவரமா இருக்கு சார். ஓவர். முற்றுகையிட்டு போராடிட்டு இருக்காங்க. Mike 20 calling Mike 10. I'm on my way to Mercy Hospital, sir. Over. அந்த பையன் இருந்ததுல அந்த குடும்பமே சூசைட் பண்ணிடுச்சு. இப்பதான் டாக்டர் அரெஸ்ட் பண்ணலனா தேவையில்லாத லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. அப்படிலாம் பண்ண முடியாது சார். அவன் என் நண்பன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்புங்க. டேய், கூட்டு கிளம்புடா. சரி அண்ணா. போடா. பாலா, தேவையில்லாத விஷயத்தை நீ தலையிடாத. அப்புறம் பெரியவர்கிட்ட சொல்ல வேண்டியது. பெரியவரே நேரில் வந்து சொன்னாலும் என் நண்பனுக்காக நான் எதுதான் செய்வேன். அதையும் மீறி கை வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது இந்த பாலாவை தூடுற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. எடுறா வண்டிய.
போ. மேல படுத்திருக்க எப்பவுமே கூட ரெண்டு பேருங்க. சரி, அந்த பையன் இருந்ததுல அந்த குடும்பமே சூசைட் பண்ணிடுச்சு. நீ எதுக்கு அப்செட்டா இருக்க? நம்மள மீறி எவன் வருவான் பாத்துக்கலாம். இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்குடா, அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். அவனை எப்பவுமே சந்தோஷமாவே பார்த்துட்டு இப்படி இடிஞ்சு போய் பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அண்ணே, தலைவர் வீட்டுல இருந்து 4 தடவை கால் பண்ணிட்டாங்கண்ணே. எடுக்காத. சரிண்ணே. ஐயா, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், பாலா போன் எடுக்க மாட்டேங்கிறான். சரி, அவன் போன் பண்ணானா என்கிட்ட பேச சொல்லு. சரிங்க, சிஎம்பிய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த நல்லாரு நல்லாரு. என்னையா தலைவர் எப்படி இருக்காரு? இல்லைங்கய்யா. என்னையா அது சொல்ல வந்ததை சொல்ல வராமல் அப்படியே முழுங்குற? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. ஐயா, டெல்டா பகுதியில் உங்களுக்கு அப்புறம் ஒரு நம்பிக்கையான ஆள் தேவைன்னு தலைவர் நினைக்கிறாரு. எனக்கு அப்புறம்னா? தலைவர் வர தேர்தலில் உங்கள் இடத்துல பாலாவை நிற்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. உங்ககிட்ட வளர்ந்தவன் தப்பா இருக்க மாட்டான்னு தலைவர் முடிவு பண்ணிட்டாரு. ஐயா, நான் வெறும் மெசஞ்சர் தான், சொல்ல வேண்டியது என் கடமை. ஐயா, அப்பவே சொன்ன கேட்டீங்களா? அவனை தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க, இப்ப உங்களுக்கே போட்டியா வந்து நிக்கிறான். ஆண்டவா, கத்தி நம்மளோட இருந்தாலும் முன திரும்பிருச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கே தெரியாம அவனை தொட முடியாத இடத்துல வச்சுட்டீங்களே தலைவரே. வணக்கம் மேடம். பாப்பா, ஐயாக்கு என்னாச்சு? பார்க்கலாமா? ஒரு நிமிஷம், அப்பா இப்ப பார்க்க முடியாது, சீரியஸா இருக்காரு. டாக்டர் யாரையும் அலோவ் பண்ணல. பிபி மட்டும் ஹையா இருக்கு, சோ ட்ரிப்ஸ் போட்டா பெட்டரா இருக்கும். ஷோ டாக்டர். சிஸ்டர், நீங்க ட்ரிப்ஸ் மட்டும் கண்டிப்பா. ஓகே டாக்டர். ஓகே. வெளியில உங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல டாக்டர்? அப்பா பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, கொஞ்சம் பிரஷர் ஏத்திட்டாரு, நாங்க பாத்துக்கறோம். நீங்க ஒரு நிமிஷம் வாங்க. எஸ் டாக்டர். தலைவர் வர தேர்தல்ல உங்க இடத்துல பாலாவை நிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. பாக்க பாலா வந்தானா? ஐயா இல்லப்பா. ஐயா சொல்லுங்க. ஐயா வந்துட்டாங்க. ஐயா ஐயா சிஎம் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க தலைவரே. உடம்பு எப்படி இருக்கு? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தலைவரே. இன்னும் எத்தனை நாளைக்குதான் ஐயா கட்சி பொதுக்கூட்டம்னு அலைய போற? அதுதான் உனக்கு அப்புறம் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்க. இல்ல வளர்த்து விடு. உனக்கும் அடிக்கடி உடம்புக்கு முடியாம போகுது, உடம்பு பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் தலைவர. ஐயா என்னையா அது?
சிகரெட் குடுறா. யா குடுறா. அதான் உனக்கு அப்புறம் ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்க இல்ல, வளர்த்து விடு. என் சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு என் ஜாதகமே சொல்லுதுடா. எஸ்பி அவர் சொல்லு. இந்த சமயத்துல நீங்க பண்ணீங்கன்னா உங்க பேரு தானே அடிபடும். அடிபடணும் கும்பகோணம்னாலே இந்த ஈஸ்வரமூர்த்தியோட பேர் மட்டும்தான் அடிபடணும். பாலாவை என் அரசியல் வாழ்க்கையில வெறும் வேட்டை நாயா தான் வச்சிருந்தேன். இப்ப அந்த நாய்க்கு பதவின்ற வெறி பிடிச்சிடுச்சு. வெறி பிடிச்ச நாய என்ன பண்ணும்? சுற்றுலாயா? அப்ப சுற்று. சரிங்க, வேலையில வேகமா இருக்கணும். பாலாவை பத்தின எந்த தகவலும் அந்த டீமுக்கு தெரியக்கூடாது. ஒரு புது டீமை உருவாக்கி முடி சார். ஓகே, கால் யூ பேக். நான் உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் பற்றி பேச. இன் விச் யூ கோனா பி ஏ பார்ட். கும்பகோணம் டவுன்ல முக்கியமான புள்ளையை என்கவுண்டர் பண்ணணும் வித்வுட் எனி ட்ரைசஸ். எஸ் சார். இந்த ஆபரேஷன் உங்ககிட்ட கொடுக்க காரணம் பாலா. சீனியர் ஆஃபீஸர் கிட்ட இந்த ஆபரேஷன் போச்சுன்னா பாலா எஸ்கேப் ஆகுதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்று, அவனுக்கு பயந்து விலகிற கூட்டம். இன்னொன்று, அவனுக்கு விசுவாசமான கூட்டம். ஆபரேஷன் தள்ளி போனாலும் என்கவுண்டர் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி கல்பிட் எல்லாம் நம்ம பொலிட்டிஷியன் அடிக்கிற சல்யூட்டா அவனுக்கு அடிக்கிற சல்யூட்டு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் தள்ளி போனாலும் தூக்கிடணும். அதனால தான் இந்த ஆபரேஷன் உங்ககிட்ட தரேன். ஆர் யூ ரெடி வால்டர்? எஸ் சார். Let's gear up for Operation Black. கட்சி ஆஃபீஸர் வீட்டுக்கு போற வழியில மார்க்கெட்டுக்கு போய் அவன் ஆளுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் போவான். அதனால கட்சி ஆஃபீஸ்லயோ இல்ல மார்க்கெட்லயோ வச்சு அவனை பண்ண முடியாது. வீட்டுக்கு போற வழியில இருக்கிற பாலம் அப்படி இல்லைன்னா வீடு. நீ அவனை ஃபாலோ பண்ணி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இரு. ஓகே சார். நீ பாலத்தில் வெயிட் பண்ண. ஓகே சார். இந்த மிஷன் ரொம்ப முக்கியம். பாலா ஒரு வேலை மிஸ் ஆயிட்டனா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து தான். புரியுதா? ஓகே சார். டேய் 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 உள்ள வாங்கனே வாங்கனே. என்னடா என்ன பண்ணி வச்சீங்க? பாருனே. ஆ வணக்கம் வணக்கம். தள்ளி. டேய் என்னப்பா இதெல்லாம்? அண்ணே இனி எல்லாமே நீ தானே. டேய் போடா அண்ணே. கேக்க வெட்டுங்கனே. வாங்கனே வாங்கனே. வந்து வெட்டுங்கனே. வாங்கனே வாங்கனே. இதெல்லாம் வேணாம்டா. அடுத்த கும்போன எம்எல்ஏவே நீ தானே. வெட்டுங்கனே. கேக்க வெட்டுங்கடா. வெட்டுனே டேய். டேய் நீ அண்ணன கும்போனத்துக்கே தலைபதி. டேய் 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 இரு 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 தலைபதி. ஏடா சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அப்படியா? இளையா சொல்லு சார். பாலா கிளம்பிட்டா சார். நான் அவனை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் சரி, பாலா மிஸ் ஆகக்கூடாது. காட் இட்? எஸ் சார். வந்துட்டு இருக்கு.
சார், அவன் என் டார்கெட்ல தான் இருக்கான். Take position. I'm ready for the shot, sir. Confident, ah? Confident, sir. Confident, ah, soldier? Confident, sir! Now shoot! Finished, sir. Go check, panna. சுட்டேன், அவன் சாவல சார். எங்களை லாக் பண்ணிட்டான் சார். Operation Black completed, sir. Team is good. Yes, sir. Well done, Walter. Thank you, sir. ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்திகள். கும்பகோணம் நகர்பகுதியில் புதிய புரட்சி மக்கள் கழகத்தை சேர்ந்த முக்கிய புள்ளியான பாலா நேற்று நடந்த கோஷ்டி தகராறில் சுட்டுக் கொல்லப்பட்டார். புதிய புரட்சி மக்கள் கழகத்தின் மூத்த அரசியல்வாதி ஐயா ஈஸ்வரமூர்த்தி 40 வருடங்களாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இன்று முதன்முறையாக சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். சிஎம் லைன்ல இருக்காங்க. வணக்கம் தலைவரே. பதவிக்காக நீ எவ்வளவு தூரம் வேணாலும் பாய்வேன்னு எதிர்பார்த்தேன், ஆனா பாலா மேலே பாய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணிருக்கேன். தலைவரே, உங்க பதவியை கேட்காமல் இருந்தேன்னு சந்தோஷப்பட்டுங்க தலைவரே. என்ன தெரு கட்டி மேலாம் கட்டி மேலாம்
நேரு, ஒரு நிமிஷம். டேய், நெத்திய தொடுறா, என்னடா இது? அது சைலண்ட். டேய், இரு இரு. டேய், நீ மாலை ஒழுங்கா போடி. ஏய், அவன் பக்கத்துல போய் நில்ற. யாரை தேடி நின்றமே கண்ணில் ஜாடை பேசுது, நீயும் என்னை நெருங்க ஒரு கோடி சாரல் வீசுது, மேக கூட்டம் யாவுமே பாதம் கீழே ஓடுது, கடலின் மீது கடந்து போகும் பறவையாய் நீதயம் கடந்தா. வாரத்துல அஞ்சு நாள் வேலை பார்த்துட்டு மிச்சம் இருக்கிற ரெண்டு நாள் வீட்டுல ஏதோ ஒண்ணு கதை சொல்லிட்டு நான் இங்க வர்றதே உன் கூட இருக்குதான். சண்டையோ சந்தோஷமோ அடுத்த அஞ்சு நாளைக்கு அதான் என்ன கொண்டு போகும். ஒரே நேரத்தில் கூப்பாடு போட்டா எப்படி? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சார். என் குழந்தை காணோம் சார், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏட்டையா என்னாச்சு சார்? குழந்தை மிஸ்ஸிங் என்ன எல்லாரும்? பிறந்த குழந்தை
திருடிட்டு போயிட்டாங்க சார். சார் 10 மாசம் சம்மந்த வலிக்க வலிக்க பெத்த சார், 10 நிமிஷம் கூட நான் பார்க்கல சார். அதுக்குள்ளேயே பிள்ளைய திருடிட்டாங்க சார். சார் எப்படி அதே பிள்ளைய நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்ன பண்ண தெரியாம இங்க ஓடிவந்தேன் சார். எப்படியாவது நீங்க தான் சார் என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுக்கணும் சார். போடுங்க சார். குழந்தை நச்சு இன்னும் விசாரிச்சு தான் சார் இருக்கும். அந்த குழந்தை காணாம போறதுக்கு முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் பிளே பண்ணுங்க. எஸ் சார். சார் இதுதான் அந்த ஃபுட்டேஜ். இது எந்த வார்டு? பிரசவ வார்டு சார். அதை கொஞ்சம் எல்லாச்சும் பண்ணு. ஓகே சார். சார் வணக்கம் சார். குழந்தை காணாம போனப்போ எப்படி பவர் கட் ஆச்சு? சார் பவர்லாம் கட் ஆகலை சார், யாரோ பீஸ் கேரியர் பிடிங்கிருக்காங்க சார். நான் வந்தவுடனே மாட்டிட்டேன் சார். நேற்று நேட்டிவிட்டி பார்த்த ஸ்டாஃப் இன்னைக்கு வந்திருக்காங்களா? இல்லை சார், எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்போ நேற்று டியூட்டி பார்த்த ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் லிஸ்ட் தர முடியுமாமா? தரேன். என்னங்க சார்? இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க என்கொயரி பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைச்சிருந்தா சொல்லுங்க. ஷூர் சார். அம்மா இதுடைய காப்பி ஆஃப் த லிஸ்ட் ஒன்று வேணுமா? நீங்க கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ஓகே. என்னாச்சு சார்? காணாம போன குழந்தை கிடைச்சிருச்சான் சார். எப்படி காணாம போன குழந்தை தன்னால கிடைச்சது? சார் நான் நினைக்கிறேன் குழந்தைய விற்கிறதுக்காக தூக்கியிருப்பானுங்க சார். அப்புறம் முடியல என்ன உடனே பயந்து போய் மார்க்கெட்டுக்கு ஓரமாக போட்டு போயிட்டானுங்க சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா. என் குழந்தை கிடைச்சிருச்சு சார். இப்போதான் சார் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷமா. ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க சார். சரி பார்த்து வீட்டுக்கு போய்ட்டு வாங்க. ஒரு ஆட்டோ பிடிச்சி பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்க. வாங்க சார். வரேன் சார். சார் வரேன் சார். வாங்க வாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் மெடிக்கல் அசோசியேஷன் எடுத்த சர்வே படி இந்தியாவில் தான் விட்டமின் குறைபாடு உள்ளவங்க 18% இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த டேப்லெட்டை இங்கே லான்ச் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் எந்த ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்க வேண்டியது நீங்கள் தான். எல்லா ஸ்டேட்டுக்கும் 30% கமிஷன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கும் அதே கொடுத்துட்றோம். நீங்கள் மே மாதமே லான்ச் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஸ்டெல்லா. நீங்க எங்க எப்படி சொல்றீங்களோ அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சார். சரி மீட் பண்ணலாம்.
சொல்லு. நான் இன்னும் 1 hour ரீச் ஆயிடுவேன். இன்னும் அரை மணி நேரத்தில் நான் இருப்பேன். சரியா? பாய். பார்க்குறேன். ஆ சொல்லுங்க ஐயா. அப்படியா? சரி உடனே வர. என்ன சேட்டையா சார்? பிறந்த குழந்தை எல்லாம் ஹாஸ்பிடல்ல இருந்து மிஸ் ஆகிட்டே இருக்கு சார். சார் பெத்து போட்டா கண்ணு முழிக்கிற மாதிரி என் பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்க சார். அந்த பச்சை உடம்புக்காரு கண்ணு முழிச்சு கேட்டா என்ன சார் பதில் சொல்லு? பை பை சார். மேனேஜ்மெண்ட்ல யாராவது வர சொல்லுங்க. ஏவோ இங்க தானங்க இருந்தாங்க, வர சொல்லுங்க. வாங்க சார். வணக்கம் சார். உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் கொஞ்சம் பாக்க. சாரி சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு சார். நாங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சார். அறிவில் உங்களுக்கு குழந்தைங்க 24 hours மானிட்டர் பண்ணுங்க தெரியாதா? சாரி சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லை சார். ஏட்டையா, மேனேஜ்மெண்ட் சைட்ல ஒருத்தரையும் குழந்தைங்க சம்பந்தப்பட்டவங்களையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க. எஸ் சார். எங்க இருக்க? நீ எங்க இருக்க? நான் ரெஸ்டாரண்ட்ல இருக்கேன். உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். என்னதான் பிரச்சனை? பேரர். எஸ் மேடம். பில். ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? பில் எடுத்துட்டு வாங்க. நீங்க தான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே மேடம். நல்ல ஐஸ் போட்டு 2 watermelon ஜூஸ் கொண்டு வாங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஜூஸ் தான் வித்தவுட் ஐஸ். எதையோ கொண்டு வாங்க. எஸ் சார். ஏய், உனக்கு என் வேலை பத்தி தெரியும்ல, முக்கியமான கேஸ்டி. இப்ப நீ என்ன கிளம்பணுமா? கிளம்பு. ஆ ஏட்டு சொல்லுங்க. சார் எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. நீங்க? சரி உடனே வர. என்ன? ஒரு குழந்தை மிஸ்ஸிங். அன்னைக்குதான் குழந்தை கிடைச்சிருச்சுன்னு சொன்னியே. இது வேற. மொத குழந்தை காணாம போனப்பவே ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ணிருந்தா இந்நேரம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு அப்படியே விட்டுட்டேன். என் குழந்தை என்கிட்டயே கிடைச்சிருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா. நீ அண்ண வீட்டுல இரு, நான் வந்துடுறேன். ஐயோ இறந்து போச்சு சார். ஏ ஸ்டேஷன் சொல்ல? சொன்னா மட்டும் இறந்து போன குழந்தை கிடைச்சிருமா சார்? ஏ, இந்த பொண்ணுடைய புருஷன் ஒருத்தர் இருப்பானே, அவனை எங்கப்பா? சார், அவன் குழந்தை இறந்த சோகத்தில் குடிச்சு குடிச்சு ஒயின் ஷாப்பே கதின்னு கிடக்குறான் சார். சார் என்னது? புது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தை இருக்கதா தகவல் வந்திருக்கு சார். அப்படியா? என்ன சேட்டையா சார்? பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு குழந்தை கிடைச்சிருக்கான் சார்.
வாங்க உடனே போலாம். சின்ன குழந்தை சுத்தி வேடி பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாரும். ஏட்டியா குழந்தை தூக்குங்க. மைக் 20 காலிங் கண்ட்ரோல். ஒரு குழந்தை பஸ் ஸ்டாண்ட்ல கிடைச்சிருக்கு. நான் அந்த குழந்தையை செக்யூர் பண்ணிட்டேன். இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. எஸ்பி ஆபீஸ்க்கு தகவல் கொடுத்துருங்க. குழந்தையோட ஐடென்டிட்டி என்னங்கிறது கண்டுபிடிக்க முடியல. வேற ஏதாவது குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு டவுன் இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லுங்க. ஓவர். ஹெவி டிராஃபிக் ஜாமா இருக்கு சார். ஏட்டியா குழந்தை கொடுங்க. தானே சார் பார்த்து சார் குழந்தை நல்லா இருக்கு, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. தேங்க் யூ டாக்டர். தேங்க் யூ சார். குழந்தை பொழைச்சிச்சு ஏட்டையா. நீங்க இங்கேயே இருந்த எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு குழந்தையோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சார் என்ன சேட்டையா? நீங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணீங்களா சார் ஒரு குழந்தை? ஆமா. அது இப்போ இறந்துருச்சு சார். எஸ்பி ஆஃபீஸ் போலாம் சார். ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தலைமுறையோட கனவு. வாங்க ஏட்டையா போலாம். வணக்கம் சார். சார் எஸ் வால்டர் இந்த நேரத்துக்கு வந்திருக்குங்க. எனிதிங் இம்பார்ட்டன்ட்? எஸ் சார். சார் என்னோட லிமிட்ல ரெண்டு குழந்தையும் காணாமல் போச்சு. அதுவா திரும்ப கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப ரெண்டு குழந்தையுமே உயிரோடு இல்லை சார். எனக்கு என்னமோ இது பெருசா போய் முடியும்னு தோணுது.
நீங்க எப்படி சொல்றீங்க சார்? காணாம போன குழந்தைங்க அன்னைக்கே கிடைச்சிருச்சு, ஆனா சொல்லி வச்ச மாதிரி மறுநாளே இறந்துருக்கு சார். குழந்தைங்க விஷயம்னால நீங்க அப்படி பாக்குறீங்க? அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க தேவையில்லாம எதுவும் மீடியா கிட்ட பேசாதுங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஓகே சார். சார், கேஸ சாதாரண நடத்திட்டு இருக்காரு. சரி கிளம்புங்க. சரிங்க சார். ஏய் ராஜி, இன்னைக்கு பிரேக்அப் பிரேக்அப் தான். அவன் என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆயிடாத. என்ன பத்தி தெரியல, இன்னைக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன். என்ன சொன்னாலும் கன்வின்ஸ் ஆக கூடாது. ஒவ்வொரு வாட்டி இப்படி பண்ணிட்டு அப்படியே போயிடுவியா? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என்ன பார்க்காம போறான்? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவங்களுக்கெல்லாம் குடும்பம் ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு, நம்ம கிட்ட தான் காட்ட மாட்டேங்கிறான். இருக்கிட இருத்தி மேற்குறுக்கிட மழை இசைந்தே
ஹலோ, நான் சொல்லுங்க ஏட்டையா. நம்ம லிமிட்ல இருந்து குழந்தைங்க காணாம போன மாதிரியே வேற வேற ஹாஸ்பிட்டல் இருந்து நாலு குழந்தைங்களை தூக்கிருக்கானுங்க சார். அப்படியா? நியூஸ் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு சார். வெவ்வேறு மருத்துவமனையில இருந்து நாலு குழந்தைங்க கடத்தப்பட்டிருக்காங்க. மூத்த அரசியல்வாதியா இருக்கிற நீங்க எனக்கு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? தனிப்பட அமைச்சருக்கும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். மிகவும் மர்மமான முறையில் தமிழகம் முழுவதும் பச்சிளம் குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போய் வருகின்ற நிலையில் இன்று ஒரே நாளில் நான்கு குழந்தைகள் காணாமல் போனது தமிழகம் எங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல வரிசையா குழந்தைங்க காணாம போயிட்டு இருக்கு. மீடியாக்காரங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறான் சார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு நாலு குழந்தைங்க காணா போறதாகவும், அதுவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை காணா போறதாகவும் எங்களுக்கு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது சார். கரெக்டா சொல்லுங்க, கண்டுபிடிக்கிறதுல மட்டும் கோட்டை விட்டுருங்க. எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. இன்னும் 24 மணி நேரத்துல காணாம போன குழந்தைங்க எனக்கு வேணும். கிளம்புங்க. சரி சார். ஐயா சொல்லுங்க. நம்ம தொகுதியில் ரெண்டு குழந்தைங்க காணாம போச்சு, அதுவே கிடைச்சு இறந்து போச்சு ஐயா. நான் கூட ஆரம்பத்தில் ரெகுலர் கேஸ் மாதிரி தானே பார்த்தேன், ஆனால் நடக்கிறது பார்த்தா வேற மாதிரி இருக்கு ஐயா. என்னையா சொல்ற? அந்த ஏஎஸ்பி கூட இதை பற்றி சொல்லியிருக்காரு. யார் அந்த ஏஎஸ்பி? அந்த பாலாவை என்கவுண்டர் போட்டாங்கல்ல, அந்த ஏஎஸ்பி வால்டர் தான். அந்த ஏஎஸ்பி வந்து என்ன பார்த்து சொல் சார். ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு, உங்க அப்ரூவல் சைன் வேணும்மா. புறா ஐயா. இந்தாங்க ஐயா. மாப்ள கட்சிக்கு ஒரு 5% நிதியா கொடுத்துருங்க. கண்டிப்பாம்மா. கிவ் டு தம். தேங்க் யூ சார். ப்ளீஸ் செக் இட். மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் நாங்கள் 30% கமிஷன் தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நாங்கள் 40% அக்செப்ட் பண்ணுறோம். This is ridiculous. This deal is not acceptable. I'm so sorry. நீ நோயை குணப்படுத்துறதுக்கான வேலை தான் கொடுத்துருக்க. நோயை உள்ள கொண்டதுக்கான வேலை. What do you mean? It means seasonal disease. எங்க கம்பெனிக்கு மார்க்கெட்ல ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நீங்களே ஒரு மருந்தை கண்டுபிடிப்பீங்க. அந்த மருந்தை வியாபாரமாக்க நீங்களே ஒரு நோயை உள்ள கொண்டு வருவீங்க. ஸோ உங்க பிசினஸ்க்கு இந்தியா தான் ஈஸி மார்க்கெட். அப்படிதானே? இன்னும் 5 மினிட்ஸில் உங்கள் அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். தேங்க் யூ சார். ஜஸ்ட் அ செக். ஸோ வாட் ஷில் யூ டூ? லுக்ஸ் லைக் யூ நோ சம் டூ மெனி திங்ஸ். லெட்ஸ் கோ வித் தி டீல். ஓகே. தேங்க் யூ. Darling, deal is okay. நீ போய் டாக்டர் மீட் பண்ணிரு. பேக் கொடு. வெயிட். என்ன எவ்வளவு பாக்குறீங்க? கொஞ்சம் கூட சின்சியாரிட்டி இல்லாம திருப்பி திருப்பி அதே காமிச்சுக்கிட்டு எடுத்து வெளியே போய். எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? எஸ் கமி. ஹாய், ஐ அம் நர்மதா பிரமோத். எஸ், சிட் டவுன். டாக்டர், ரொம்ப நாளாக எங்கள் கம்பெனி மெம்பர்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, பட் உங்களை ரீச் பண்ணவே முடியல. அதான் நானே நேரில் வந்து அதுக்கான சம் அப்ரூவல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு இல்லையா, அவ்வளவு சீக்கிரம் அப்ரூவல் பண்ண முடியுமா? அப்படின்னா இந்த ப்ரொசீஜர்ல போலாமா? இந்த ப்ரொசீஜர் ஒவ்வொரு கண்ட்ரியும் பாருங்க, அண்ட் கண்ட்ரிக்குள்ளையும் பாருங்க. இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணுமா இல்ல எல்லா கண்ட்ரிக்கு போலாமா? டாக்டர், if you are okay with it, you fly the whole world like a wild bird.
மாமா என்னமா பிள்ளை, இதெல்லாம் டீல் ஒன்று முடித்தேன். இந்த டீல் ஒரு தண்ணி வீடு வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிக்க சொன்னீங்கன்னா? எதுக்குமா பிள்ளை இதெல்லாம் எனக்கு, நீங்களே பார்த்துக்கோங்க. சரிப்பா, இதை யார் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு சொல்லுங்க. எனக்கு அப்புறம் எல்லாமே ஆதித்யா தாம்மா. சரிங்க மாமா, ஒரு நிமிஷம். ஹலோ மாப்பிள்ள. ஆ, ஒரு நிமிஷம் சொல்லுங்க மாமா. சொத்து வாங்குறது முக்கியம் இல்லை, கடைசி வரையிலும் அதை கட்டி காப்பாற்றணும். சரிங்க மாமா. ஹலோ, ஆ யா யா, ஐ வில் பீ தேர் இன் 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ், பை. வாங்க சார். ஐயா வர சொன்னாங்க. ஒரு நிமிஷம் சார். ஐயா, உங்களை பார்க்க ஏஎஸ்பி வால்டர் வந்திருக்கு. வர சொல். வாங்க சார். சார், எஸ்பி உன்னை பற்றி என்கிட்ட சொல்லியிருக்காருயா? சார், என்னோட லிமிட்டில் காணாம போன ரெண்டு குழந்தைங்க கிடச்சிருந்திருக்கு. எனக்கு என்னமோ அது சாதாரண கேஸ் மாதிரி தெரியல சார். இப்போ கூட தமிழ்நாட்டில் இது மாதிரி 4 குழந்தைங்க காணாமல் போயிருக்கு. உங்கள் டிஜி கிட்டே ஐஜி கிட்டே இதை பற்றி பேசிட்டேன். குழந்தைங்க மிஸ்ஸிங் கேஸில் ஸ்பெஷல் டீமில் உன்னை போட சொல்லியிருக்கேன். இது சம்மந்தமாக எப்பவும் எந்த நேரமும் நீ என்னை காண்டாக்ட் பண்ணலாம். பிஏ, என் நம்பர் கொடு. தேங்க்யூ சார். மினிஸ்டரு அந்த குழந்தைங்க கேஸை வால்டர் கிட்ட கொடுத்துட்டாரு. நீ அவனை ஃபாலோ பண்ணிட்டே இரு. அவன் எங்கே போகிறான், என்ன பண்ணுறான்னு பாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. பொதுவாக குழந்தைகளை கிட்னாப் பண்ணால் பணத்துக்காக ஃபேமிலி த்ரெட்டன் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா உறுப்புகளுக்காக ஆர்கன் டிராஃபிக்கிங் பண்ணுவாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் தெருவில் பிச்சை எடுக்க வைப்பாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா சைல்ட் அபியூஸ். ஆனால் இந்த கேஸில் காணாமல் போன குழந்தைங்க தானாக கிடைக்குது. மெடிக்கல் ரிப்போர்ட் செக் பண்ணி பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் என்னமோ நடக்குது, புரிஞ்சுக்க முடியல. ஆமா சார், இது இன்னும் காம்ப்ளிகேட்டடா போகும்னு தோணுது சார். மைக் 20 காலிங் கண்ட்ரோல். மினிஸ்டர் மீட்டிங் முடிச்சு கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டார் சார். ரோஜர், ஓவர். எல்லாம் பக்காவா இருக்குல்ல? எல்லாம் கரெக்டா. ஏய் வாடா, ஏய் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ கலட்ட வேண்டா. என்ன சொல்ற? தெரியல, வா. ரொம்ப நன்றி சார். ஏன் பாய், அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது வீட்டை வச்சு பார்த்துக்க வேண்டி தானே? ஏன் தேவையில்லாம பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க சார்? எனக்கு தெரியுதா சார் உங்களுக்கு என் குழந்தைய காணான்னு கேஸ் கொடுத்துருந்தேனே சார். அந்த பச்சை உடம்புக்காரு கண்டுபிடிச்சு கேட்டாயிட்ட சார். கல்யாணம் ஆகி 6 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை சார். இந்த 6 வருஷத்தில் மனசாலேயே குடும்பத்தாலே எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கோம். ஒருவேளை அவள் கையிலே குழந்தை இருந்திருந்தா கூட எதையாவது சொல்லி சரி பண்ணியிருப்பேன் சார். பார்க்குற குழந்தையெல்லாம் அவள் குழந்தையான்னு நினச்சிக்கிறேன் சார். எல்லாம் எங்கள் தலையெழுத்து சார். அல்ல, எங்களை மாதிரி நிலைமை வேற எந்த பெற்றவங்களுக்கும் வந்துடக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் உங்க குழந்தைய அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாம் ஞாபகம் இருக்கு சார்.
சரிங்கம்மா. என்ன இங்க? யோ முடியலன்னா இங்க முடிஞ்சா எங்க கிட்ட போடா போய் வேலையை படுறா. யோ மாத்திரை உள்ளே வையா. சரிங்கண்ணா சரிங்க சார். சார் சார் அந்த டாக்டர் தான் சார். கண்டிப்பாண்ணே. தண்ணி அடிக்கிற விஷயத்து டாக்டர் சொல்லிடாதியா கொண்டுருவேன். சொல்ல மாட்டேண்ணே. சரிங்க பாய் நீங்க கிளம்ப நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார். அந்த எட்டாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு வேற ரூம் கொடுத்தாச்சு டாக்டர். அப்படியா? நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே ஓகே. அவர் சார் டாக்டர் மோகன் சார். ஆள் எப்படி சார்? ரொம்ப நல்லவர் சார். ஓகே ஓகே. ஃபைலில் இருக்க ரெண்டு குழந்தைகளுக்கும் நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா சார்? கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இதை பற்றி மட்டும் கேட்குறீங்க? இந்த ரெண்டு குழந்தைகளும் என்னோட லிமிட்டில் வருது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சஸ்பிஷியஸாக அடுத்தடுத்து உடனே இறந்துருக்கு. அதனால தான் கேட்குறேன். சரியான காரணம் சொல்ல முடியுமா? நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. டாக்டர் நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சுதான் அந்த குழந்தைகளை புதைச்சிருக்காங்க. அந்த குழந்தைகளை தோண்டி எடுத்து நானா அதை கண்டுபிடிச்சேன். இப்படி உங்க முன்னாடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஹலோ. சென்னை நம்ம ஒன் எஃப்எம் சூரியன் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கேன். இங்க கீர்த்தி பேசிட்டு இருக்கேன். கும்பகோணத்துல இன்னைக்கு ரொம்ப விசேஷமா நிறைய இடங்கள்ல அன்னதானம்னு பிரியாணி போட்டு பட்டைய கிளப்பிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு இப்ப நான் அந்த காரணத்தை சொன்னேன்னா அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. கழகத்தோட மெம்பர் பாலா அவருடைய முதல் ஆண்டு நினைவு நாள் என்று. சோ இத ஊர் மக்கள் ரொம்பவே வித்தியாசமா கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம என் டைமை வேஸ்ட் பண்ணி ஏதோ கேட்டுட்டு இருக்கீங்க. சார் சார் உங்களுக்கு தெரியாதது இல்ல. நீங்க எதுக்கும் கொஞ்சம் நிதானமா இத ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும். ஏட்டையா மத்த போலீஸ்காரங்க பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு எப்பயாவது உள்ள ஒண்ணு தோணும். சாதாரண விஷயமா இருந்தா என்ன உறுத்தாது. ஆனா என்ன உறுத்துச்சுன்னா
அது கண்டிப்பா சாதாரண விஷயமா இருக்காது. அந்த குழந்தைக்கு ஃபைல் எடுங்க. அங்க சார் இதான் கடைசி பிரிட்ஜ் க்ளோஸ் பண்ணிருக்காங்க சார். ஒரு நிமிஷம் நெல்லு. எனக்கு வருஷமா ஒரு சாரி சொல்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. இப்ப கேளு உன் சாரிய. ஏ சாரிடி. சாரி மட்டும் போதாது, வேற என்ன பண்ணும்? உன் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். சரி இரு வாங்குறேன். இரு நானே போய் வாங்கிட்டு வரேன். அண்ணா டூ ஐஸ்கிரீம். Ha ha ha!
இதுவரைக்கும் வாழ்க்கை எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா இனிமே நான் எங்க எப்போ எப்படி வருவேங்கிற பயத்துல தாண்டா அவன் வாழ்க்கை போக போகுது. கடவுள் நம்பிக்கை இருக்காடா? இருந்தா வேண்டிக்க, இன்னொரு வாட்டி நீ நான் சந்திச்சிடவே கூடாது. நரியும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவமா உள்ளுக்குள்ள இருக்கிறது நாயா நரியான் கண்டுபிடிக்கிறதாண்டா வாழ்க்கை. பாலாவை போட்ட நீ என்கவுண்டர்ல தான் போட்டதுன்னு சொல்லியிருந்தா உன்னை தேடி நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆனா போலீஸ் போட்டு போடலன்னு சொன்னீங்கல்ல, போலீஸ் போட்டு போடலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தாண்டா உன்னை தேடி வந்திருக்கேன். கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களா? வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. டாக்டர், என் பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா. ஆனா கான்ஷியஸ்னஸ் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. நினைவு வந்ததுக்கு அப்புறம் தான் பேஷண்டோட கண்டிஷனை பத்தி சொல்ல முடியும். போலீஸ் வேலை வேண்டாம் நீ ஏன் சொன்னீங்கன்னு இப்பதான் புரியுது. நான் என் வேலையில சீரியஸா இருந்ததுனால சுத்தி இருக்கிறவங்க சீரியஸ்னஸ் புரியல. என்ன மன்னிச்சிருங்க மாமா, இந்த 5 வருஷமா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் என் வாழ்க்கையில் எல்லாமே. எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் சரி எது தவறு எதுன்னு கூட நாங்கள் பிரித்து பார்த்தது கிடையாது. ஒரு அப்பனா எல்லாருக்கும் இருக்கிற பயம்தான் எனக்கும் இருந்துச்சு. என் பொண்ணோட வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் நடந்துருச்சு. என் பொண்ணு பழைய நிலைமைக்கு என்கிட்டயே திரும்பி வந்துடுவா. அவள் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை உண்மைன்னா அவனை விட்டுறாத. சொல்றேன்
கேஸ் எல்லாம் மேட்ச் ஆகுதா பாரு. ஆ இதை செக் பண்ணுறேன் சார். சார் இவன் பேர் அர்ஜுன் சார், இவன் ஒரு டாக்டர் சார். இவன் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு 8 வயசு பையன் செத்து போனதுக்கான கேஸ் இருக்குது சார் இவன் மேலே. இதனால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவனோட சர்வீசஸை பேன் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் என் நண்பன். சரி, எல்லா டீட்டெயில்ஸும் இமெயில் அனுப்பிச்சிடறேன். ஓகே. என்ன மாப்பிள, இவ்வளவு நாள் மிலிட்டரியில டாக்டரா இருந்த, இப்போ ஊருக்கு வந்து என்ன செய்யறதா உத்தேசம்? படிச்சது டாக்டர், வெளியூர்ல சம்பாதிச்சத உள்ளூர்ல இருந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மாப்பிள, நல்லா அள்ளி போட்டு ஜாப். ஆஹா, சேவையில் சிறந்த சேவை, அடுத்தவனு சோறு போகிறது தான். ரொம்ப நன்றி நண்பா. ஐய், சூப்பர் சாப்பாடு மாப்பிள்ளா. நெஞ்சில் விளைந்த எந்த நூறவே சொந்த முனை போல் யார். மழையா எனக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏன் உனக்கு வேண்டிய உங்களை பகைச்சுக்கிறேன்? ஏய் மாப்பிள, உசுரை எடுக்கிறவங்கிட்டே நம்மளாம் உண்மையா இருக்கோம். நீ எல்லாம் பல உசுரை காப்பாத்துறவன்டா. ஏனோ அழித்து தொலை திட்டேனே, ஏறி காட்டில் துணை தேடும் பறவை போலானே, தினந்தோறும் உனை தேடி தனியனாகிறே. தோழா கொல்லும் தீயாய் அவன் உதிரம் சிதற அழித்தொழித்திடுவே, தீரா பசியார அந்த குடும்பமே அவனால் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க சார். பாலாங்கிற பொலிட்டிஷியனோட இன்ஃப்ளூயன்ஸால் தான் இவன் இன்னமும் வெளியே இருக்கான். கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க ஒரு நோட்டோரியஸ் கல்பிட் தான் சார் இந்த பாலா. ஆனால் அவன் இப்போ உயிரோடவே இல்லை சார். அவனை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன் சார். சரி. ஹலோ, யார் அது? உன் பொண்டாட்டியா கேர்ள் ஃப்ரெண்டா? தட்டின இல்லை, நீ என்னை தேடி வரணும்டா, நான் உன்னை உயிரோட விட்டு வந்தேன். என்ன வால்ட்ரு, நான் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கல்ல? டே, 8 வயசு பையனை காசுக்காக ஆப்ரேஷனுங்கிற பேரில் கொலை பண்ண டாக்டர் தானடா நீ? ஓ, எல்லாமே தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சது மட்டும் இல்லை, ஏன்டா அவனை உயிரோட விட்டேன்னு உனக்கு பயத்தை காட்டுறேன்டா. ஓடிட்டேரு, ஓட முடியாம ஒரு இடத்துல நிப்பல்ல. எதுக்கு யமனா வந்து நிக்கிறண்டா? ஹேய், இந்த டேபிள் இருக்க கண்ணடா, கண்ணடிக்கு ஒரு செகண்ட் யோசிக்கல, அது போதும்டா. ஏறி மேஸ்ட் போயிட்டே இருப்பேன். Thank you.
ஹலோ சார், மேடம் கண்ணு முழிச்சிட்டாங்க சார். உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க சார். சரி, உடனே வர. இது டெம்பரேச்சர் கரெக்டாக செக் பண்ண, எல்லாம் நார்மலாக இருக்கு. வர வர சரக்குலாம் சரியில்லை. வரும்போது ஓட்டர் சைக்கிள் இப்போ ஓண்ட ஆயிட்டுவாவா? எல்லாம் எங்க வட்டி காசுரா? நடக்குது அந்த குழந்தைங்க கேஸ எடுத்ததுல இருந்து உங்க நேரமே சரியில்லை சார். எல்லாம் தெரியும், முதல்ல போய் உட்கார். தெரியும் சார், அந்த குழந்தை விஷயம் தானே. உருவத உருவனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? எந்த குழந்தை? அந்த கடைசியாக பேக் பண்ணி கொடுத்தோம்ல அந்த பாய் குழந்தை, கையில் கூட ரெண்டு மார்க் இருந்துச்சு. அதை நான் பார்க்கல. நீ எப்படி சொல்ற? ஒருத்தன் செத்துட்டாலே அவன் கண்ணை பார்த்து அவன் எத்தனை மணிக்கு செத்தான் எப்படி செத்தான்னு என்னால சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அனுபவம் இப்பதானே வந்திருக்க. போ, தெரிஞ்சுக்குவா போ. அப்ப டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்? சார், நீங்களே டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, சில டாக்டருங்க முன்ன பின்ன அப்படிதான் கொடுப்பாங்க சார். முதலெல்லாம் பாடி வந்தா அர்த்தமா தச்சமானு இருப்போம் சார். இப்ப பாடி வரதுக்கு முன்னாடியே அந்த பார்ட்ஸை கொடு இந்த பார்ட்ஸை கொடுன்றாங்க. பச்சை குழந்தை சார், அதை கூட விட்டு வைக்கல சார். 60 வயசு 70 வயசுனா பரவாயில்லையா? பச்சை குழந்தையா, அதை கூட விட்டு வைக்க மாட்டேங்க. அந்த குழந்தை விஷயம் தானே, உருவத உருவனா எப்படி சார் உயிரோட இருக்கும்? சார், அந்த குழந்தை கேஸ் ஃபைல் எடுங்க. இந்த தரம் சார். சார், சார், ஃபர்ஸ்ட் குழந்தை காணாம போன வீட்டுக்கு போகணும். இந்த டயத்துல கண்டிப்பா இருப்பான் சார். சண்முகம், ஏ சண்முகம், சார் வணக்கம் சார். ஏ வாயா, சார் வந்திருக்காருல்ல. செல்வி, செல்வி வணக்கம். உங்க குழந்தை பிறந்தப்போ அதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? அம்மா, இங்க பாரு என்ன நடந்ததுன்னு சும்மா ஓபனா சொல்லுமா? இல்ல சார், அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. என்ன இல்லைங்கிற, தயங்காம சொல்லுமா? என் பிள்ளைய கொண்டதே புருஷன்தான் சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நான் எங்க அம்மா வீட்டுல தான் சார் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன். அங்கேயே நான் பிள்ளைய பேத்திருந்தேன். இன்னைக்கு என் புள்ள உயிரோட கையில இருந்திருக்கும். இந்த பாவி மனுஷன் எங்க அம்மா கிட்ட குடிச்சிட்டு சண்டை போட்டு 7 மாசத்துல என்ன எங்க கூட்டிட்டு வந்த பச்சன்னு ஜிஹெச்ல சேர்த்து என் பிள்ளைய சாவடிச்சிட்டா சார். எந்த ஹாஸ்பிடல்னு சொன்னீங்க? ஜிஹெச். மாயவர ஜிஹெச். ஏட்டியா, நான் மாயவர கிளம்புறேன். ஓகே, நீங்க ஸ்டேஷன் போங்க. இப்போ இந்த குழந்தை எங்க இருக்கு சார்? இந்த குழந்தை இப்போ இறந்துருச்சு டாக்டர். அது விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். இதுல எந்த ரிப்போர்ட்லயுமே குழந்தையோட பிளட் குரூப் மென்ஷன் ஆகல, எதனால? இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் கேஸ். பாம்பே பிளட்னு சொல்ற ஒரு ஸ்பெஷல் டைப் பிளட் இருக்கிற குழந்தை. இது ரொம்ப ரேரான பிளட் குரூப்ங்கிறதுனால மெடிக்கல் கிரைம்ஸ் நிறையவே நடக்குது. அதனால கவர்மெண்ட் இதை பத்தி அன்னோன் பர்சன்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மெடிக்கல் கவுன்சில் ஆர்டர் போட்டிருக்காங்க. பாம்பே பிளட் குரூப்னா
என்ன டாக்டர்? 1952 பாம்பேல எந்த பிளட் குரூப்லயும் சேராம ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிளட்டுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாம மெடிக்கல் கவுன்சில்ல பாம்பே பிளட் குரூப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ இந்தியா பாப்புலேஷன் படி 179 பேருக்கு மட்டும்தான் இந்த பிளட் குரூப் இருந்தது. ஆனால் இப்போ கணக்குப்படி 10,00,000 பேருக்கு இந்த பிளட் டைப் இருக்குது. அதனால் இந்தியாவில் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது எதனால் வருதுன்னா, பிளட் ரிலேட்டிவ்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறதால இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க பிளட் யாருக்கு வேணுனாலும் கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது சேம் பிளட் மட்டும்தான் சேரும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜாகவும் சொல்லலாம், அட் த சேம் டைம் டிஸ்அட்வான்டேஜாகவும் சொல்லலாம். இந்த பிளட் குரூப் சேர்ந்த குழந்தைங்க தான் பிறந்திருக்கு டாக்டர். இந்த மாதிரி இப்போதான் குழந்தைங்க பிறந்திருக்கான்னு உங்களால் சொல்ல முடியுமா? சாரி சார், நாங்கள் அது சொல்லக்கூடாது. இல்லை டாக்டர், நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் வச்சு தான் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும், அந்த அக்யூஸ்டையும் பிடிக்க முடியும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சார், நீங்கள் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறதுனால நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஏடையா, காணாமல் போன 4 குழந்தைகளோட பிளட் குரூப் என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. சார், நான் டாக்டர் தேவி பிரியா பேசுறேன். டாக்டர், சார் மத்த ஹாஸ்பிடல்ல விசாரிச்சதுல திருச்சி GH-ல இந்த பிளட் டைப் உள்ள குழந்தை இருக்கு. Thank you டாக்டர். டேய், எங்க இருக்க? ஸ்டேஷன்ல இருக்கேன்டா. நான் இப்ப திருச்சிக்கு தான் வந்துட்டு இருக்கேன். என்ன தெரியும் திருச்சிக்கு? அதெல்லாம் வந்து சொல்றேன். நம்ம பசங்க ஒரு 4 பேர் ஆமோட திருச்சி GH-க்கு வர சொல்லு. சரிடா. கால்குலேஷன் கரெக்ட்னா இந்த குழந்தை தேடி கண்டிப்பாக அவங்க
ஷூட். டோன்ட் வரி சார், நீங்கள் டென்ஷன் ஆகாதுங்க சார். சார், அந்த குழந்தை கேஸ் என்னாச்சு சார்? குழந்தைய காப்பாத்திட்டேன், பட் அவன் தான் மிஸ் ஆயிட்டான். எப்படி ரெண்டு நாள்ல பிடிச்சிருவேன்? கிழிச்சிங்க, எவன் குழந்தைய காப்பாத்த போய் இன்னைக்கு ஏன் குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான்? ஐயாவோட பேர் என்ன தூக்கிட்டா? ஹலோ, என்ன மாண்புமிகு அமைச்சரே, ரொம்ப பதட்டமா இருக்கீங்களோ? நீ என்ன கேட்டாலும் தரேன், என் பேரனை என்கிட்ட கொடுத்துரு, எனக்கு எல்லாமே அவன்தான். அமைச்சரே, இது ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லைங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்தோட வாரிசு அவன், அவனை ஒண்ணும் பண்ணிடாத. ஹலோ 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 ஹலோ, நீ சொல்ற இடத்துல இல்லம்மா, கேட்கற இடத்துல இருக்க. இந்த பார், இது வரைக்கும் என் ஈகோவை எவனுமே டச் பண்ணதில்ல, முதல் தடவை அந்த ஏஎஸ்பி டச் பண்ண. அவன் காப்பாத்தின குழந்தைய அவங்கிட்டே கொடுத்தனப்பு. ஏஎஸ்பி சார், ரிஸ்க் எடுக்காதீங்க, போங்க. போகல,
வாயா வால்ட்ரு. யூனிஃபார்ம் போட்டு குரியர் வேலை பார்க்க வந்திருக்கியா? குழந்தைய கொடுத்துட்டு பையனை கூட்டு போ. உன் போலீஸ் புத்தியை காட்டுறியே ராஜா. அடராஜம், அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு பையனை கூட்டு போ. கிளம்பு. தேங்க் யூ சார். ஐயா, ரிஸ்க் எடுத்தா தான் உங்க பேரை நான் காப்பாற்ற முடியும். 40 வருஷம் அரசியல் வாழ்க்கையை விட என் பேரன் தான் எனக்கு பெரிய சொத்து. விடியறதுக்குள்ள அவன் எனக்கு வேணும். நம்ம கிட்ட இருந்து வாங்கின பேரனை வால்டர் மினிஸ்டர் ஒப்படைக்கலையானே? அப்படியா? வேற ஏதோ பிளான் பண்றான். சரி, ஓகே. நம்மள்ட்ட இருந்து கூட்டிட்டு போன மினிஸ்டர் பேரன வால்டர் இன்னும் ஒப்படைக்கல. ஹலோ. யோ வால்டர், முடிய போற விஷயத்துக்கு நீ ஏன் உள்ள வர? முடியற விஷயம் உன் நெத்தியில என் கண்ணை வைக்கும் போது சாவத்தாண்டி ஒரு பயம் தெரியும் பாரு. அதை பார்க்கத்தாண்ட காத்துக்கிட்டு இருக்கேன். நான் கொடுத்த குழந்தை திரும்ப நீ கொடுக்குற வரைக்கும் மினிஸ்டர் பேரனை கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டேன். அவனுக்கு அவன் பேரன் உசுறு முக்கியம்னா எனக்கு அந்த குழந்தை உசுறு முக்கியம். எப்படியும் பேரனுக்காக அவனை தேடி வந்து போட்டுருவான். அதுக்கப்புறம் வர பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். ஆ, ஆடி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேல்ல, இனிமே ஆட்டத்தை பாரு. வால்டர் நம்ம ரூட் எடுத்துட்டான், தேடி வரட்டும். சார், நீங்க கொடுத்த நம்பரோட ஜிபிஎஸ் லொகேஷன் உங்க மொபைலுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் சார். சிம் லொகேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார்.
சார். ஹலோ. குடோன ரவுண்ட் அப் பண்ணிட்டேன் சார், ஆனா ஆள் எஸ்கேப் ஆயிட்டான் சார். ஓகே. என்னாச்சியா? ரீச் பண்ணிட்டாங்க, குடிச்சிட்டாங்க. ஹலோ, உனக்கு என்னதான் வேணும்? அப்பா, உன் பேரன் என்கிட்ட இருக்கும் போதே உன் அரசியல் புத்திய காட்டுற பாத்தியா? ஏய், என் பேரனை ஒன்னும் பண்ணிட்டாதரா. தேவைக்காக கெஞ்சற வழி இருக்கு பாத்தியா? அதுதான்டா எனக்கு வேணும். இத பார், நீ மட்டும் தனியா வர, உன் வண்டியை தவிர இன்னொரு வண்டி மட்டும் கிளம்பிச்சு உன் பேர சாவ யாராலையும் தடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு நம்புறேன். அப்பா, யாரும் வர வேணாம், நான் பாத்துக்கிறேன். என் பேர கைக்கு கிடைச்சதும் உன்னோட சாவு பேப்பர்ல கொடூரமா இருக்குண்டா. கும்பகோணம் நகரம் முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. போலீஸ் கண்ட்ரோல் அனுங்க, நான் வந்துட்டு. எங்க நம்ம கவச குண்டலாம் போங்க. ஒரு நிமிஷம்,
சுமார் 40 வருஷமாக அரசியல் சிம்மாசனத்தில் இருந்த நமது அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல் இதுதான். சாக்கா இருக்கா? அதே சாக்கு தான் எனக்கும். இதுல இருக்க உண்மையை உங்களுக்கு தெரியப்படுத்த உங்கள் உண்மை வெளிச்சம் டிவியில் இருந்து சந்தோஷ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மேலதிகாரி எஸ்பி வந்துட்டாரு, அவர்கிட்ட கேட்போம். சார் 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 மேலும் பல இடங்களில் கொள்ளையடித்தது அம்பலமானது. அது எங்க சேனலோட நிலைமை அப்படி. எல்லா சேனலையும் போட்டு பிரேக் ஆன நியூஸ் தான் சார் நாங்க பிரேக்கிங் நியூஸாவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே சார் உங்க மூலமா எனக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க சேனலோட டிஆர்பி எங்கேயோ போயிடும் சார். யோ என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? வாட்டர் சார் போய சார் 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 நீங்க பிஸியா இருப்பீங்க தெரியும், ஆனா நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கலாது. சரி அப்புறம் மீட் பண்றோங்களா? அமைச்சர் இருக்கும் ஹோலி லைஃப் மருத்துவமனைக்கு கட்சிக்காரர்களும் பொதுமக்களும் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கும்பகோணம் நகரத்தில் கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி ஈஸ்வரமூர்த்தி நலம் பெற வேண்டும், மருத்துவமனை வளாகத்திலேயே அனைத்து மக்களும் பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். தற்போது கிடைத்த தகவலின்படி ஹோலி லைஃப் மருத்துவமனை சீஃப் டாக்டரை சந்தித்த பின்னர் எஸ்பி அல்போன்ஸ் ராஜ் கூறியதாவது, மினிஸ்டரோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி ஹாஸ்பிடல் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேசினேன், பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. Don't spread the rumors, please. Madam, என்ன நடக்குது உண்மை புரிய மாட்டேங்குது. யாரை கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப தப்பா இருக்குன்னு தோணுது. எதுக்கும் நீங்க கொஞ்சம் விசாரிங்க மேடம். ரிப்போர்ட்ஸ் வந்த உடனே ட்ரீட்மென்ட். என்ன நடக்குதுங்க? இன்னும் ஏன் எங்க அப்பாக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்காம இருக்கீங்க? சார் நீங்க போங்க சார். இருங்க மேடம் இருங்க, வெங்கட் சார் வந்துட்டு இருக்காரு, அவருக்காக தான் வெயிட் பண்ணுங்க. அவர் வரதுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்காம இருக்கறதுக்கு என்னயா சம்பந்தம்? சொல்றேன் மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னயா சொல்ற நீ? பொறுமையா இருமா. என்ன நடக்குதுங்க? வெளிய வாடா, வெளிய கொஞ்சம் பொறுமையா இரு. அத்தா அட அத்தா, நான் விடுதல இல்லையா? போ அதுலயே ரத்தத்தை ரத்தம் ஐயா கண்ணா உத்தரவு கொடுப்பா, வர எடுத்துக்க. உங்களுக்கே தெரியும் வருஷத்துக்கு ஒரு முறை நடைபயணம் போறவங்க இப்ப ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, டாக்டர் ரிப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கட்சி வேலை எல்லாத்தையும் என்ன பார்க்க சொல்லிருக்காங்க. பிரஸ்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஆமா ஆமா. வணக்கம் சார். சார் ஐயா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஐயாவுக்கு என்னாச்சு? சார் ஐயாவுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பிளட் கிடையாது. பாம்பே பாம்பே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, போ. பாம்பே பிளட் குரூப்னு ஒரு குரூப் சார், கோடியில ஒருத்தருக்கு தான் இது இருக்குமா? பாம்பே கிம்பன்றான் என்னவா இருக்கும்?
மருத்துவர்கள் அளித்த தீவிர சிகிச்சையால் ஐயாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அவசர பிரிவிலிருந்து தனி அறைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா விட்டு போக மாட்டேன்டா. குழந்தைகளை காப்பாத்தின என்னைய கொல்லுவேன்னு சொன்னா ரெண்டு குழந்தைய கொண்டு அந்த மினிஸ்டர் என்ன பண்ண போற? என்ன உளறற? அவன் ஒண்ணு ஈகோல மினிஸ்டர் ஆகல, அவன் ஹெல்த் மினிஸ்டர் ஆன காரணமே தான் உசுரை காப்பாத்திக்கிட்டான். நீ இது பெரிய யோகி நாட்டு பேசுற, நீயும் ஒரு குழந்தைய கொண்டு வந்தான. இந்த போலீஸ் மீடியா கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பல பேரோட வாழ்க்கை தலைகீழ திருப்பி போட்டிருக்கு. அது என்ன, அதுல என்ன உண்மை இருக்குன்னு பார்க்க யாருக்கும் நேரமும் கிடையாது, அவசியமும் இல்லை. என் நண்பனை கொன்னானிக்கு அந்த மினிஸ்டரை கொல்லணும்னு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சைன் வாங்குங்க. டாக்டர், என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் யாமினி. அன்னைக்கு தான் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சது. அந்த பையன் செத்து போனது நான் கொடுத்த ட்ரீட்மெண்டால கிடையாது, நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் அந்த மருந்து மாத்தினால தான் அந்த பையன் செத்து போயிருக்கான். தேவையில்லாத லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கு. அவன் என் நண்பன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்ன பிரதர், ரொம்ப குழப்பமா இருக்கா? அன்னைக்கு தான் அந்த மினிஸ்டரை பத்தி எனக்கு முழுசா தெரிஞ்சது. அவனோட பிளட் குரூப் ஒரு ரேர் பிளட் குரூப், அதுக்கு பேர் பாம்பே பிளட் குரூப்னு பேரு. அவனுக்கு அந்த பிளட் தேவைப்படும் போது அந்த பிளட் குரூப்ல பிறந்த குழந்தைங்க கிட்ட இருந்து எடுக்க முடியும். அதுக்காக அவன் தூக்கி நினைச்ச குழந்தைங்களை நான் தூக்கிட்டேன். போலீஸ்கார மாதிரி யோசிக்கிறத விட்டு மிலிட்டரிக்கார மாதிரி யோசிங்க, மொத்தமா தூக்கணும். என்ன போலீஸ், என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக பச்சை குழந்தை கொண்டு அரக்கன் தரண்டா? நீ அரக்கன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதபடி நிக்க வச்சிருக்க பத்தியா? அதாண்டா பதவியோட பவரு. உன் சாவு ஒரே புல்லட்டோட முடியக்கூடாதுங்கிறதுக்காக தாண்டா இங்க நிக்கிறேன். நான் நினைச்சனா இங்கேயே இப்பவே உன்னை தூக்க முடியும். போலீஸுக்காரனா உனக்கு அவ்வளோ சாதாரணமா போச்சா? மாப்பிள்ள, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. பேரன் சேஃபான உடனே அந்த ஏஎஸ்பியை போட்டுருங்க. வால்டர், நீ என்ன முடிவு பண்ணியிருக்கியோ அது செய். என்கொயரி கமிஷனை நான் பார்த்துக்கிறேன். காக்கி சட்ட பவரை நீ காமிச்சிட்ட, கரவேட்டி பவரை நீ இன்னும் பார்த்தது இல்லைல்ல. ஏய், முதல்ல டிவியை பாரு.
தடை செய்யப்பட்ட மருந்துகளை இங்கு விற்பனை செய்வதாக கோப்லா பார்மாக்யூட்டிகல்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர் ஷாம் அனந்தராமன் கைது செய்யப்பட்டார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் சுகாதாரத்துறை அமைச்சர் ஈஸ்வரமூர்த்திக்கும் அவரது மருமகன் வெங்கட்டிற்கும் உரிமம் வழங்கியதில் முக்கிய பங்கு இருப்பதால் போலீசாரால் வெங்கட் கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து டாக்டர் அர்ஜுன் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டி தற்பொழுது. அவனை மாதிரி ஆளுங்க கிட்ட எதிர்காலத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பேர் வெளியில நிக்கிறாங்க. அவனுங்க மெடிக்கல்ல ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவானுங்க. அதனால அவங்க கட்சிக்கு, அவங்க ஆட்சிக்கு, அவங்களுக்கு, அவங்க தலைமுறைக்கு என்ன லாபம் மட்டும்தான் யோசிப்பாங்க. அதனால எதிர்காலத்துல ஏற்படுற பிரச்சனையை பத்தி நம்ம யாரும் யோசிச்சதும் கிடையாது, ஏன் கேள்வி கூட கேட்டது கிடையாது. உங்களுக்கு நடந்ததால ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் தப்புன்னு சொல்றீங்களா? எதை வச்சு சிஸ்டத்துல தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? நம்ம ஊர்ல ஒரு மாத்திரையை கொண்டு வரணும்னா ஒரு வேர்ல்டு டூரும் 40% கமிஷன் கொடுத்தா போதும். அதுக்கு மேல யோசிச்சீங்கன்னா நீங்க தலைவரா நினைக்கிற ஒரு செலிபிரிட்டியை வச்சு விளம்பரம் பண்ணி கடக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவானுங்க. போன தலைமுறை வரைக்கும் சுகர்னா என்னன்னு தெரியாது, ஆனா இன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு சுகர் மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா நாளைக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு 2 மாத்திரை வாங்கணும்னா அதுல 1 மாத்திரை கண்டிப்பா சுகர் மாத்திரா இருக்கும். இவ்வளவு ஏங்க, கரோனான்னு ஒரு வைரஸ் பக்கத்து கண்ட்ரியை அழிச்சிட்டு இருக்கு. மருந்தை கண்டுபிடிச்சு தாங்க நோயை பரப்புறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்டோட அவேர்னஸ் விளம்பரத்துல எது வந்துச்சு தெரியும் சார். நாம் இருவர் நமக்கு ஒருவர் அந்த விளம்பரம் தானே சார். அது மட்டும் இல்ல, யூஸ் காண்டம்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு குழந்தை இல்லையா, எங்க கிட்ட வாங்க? நிரந்தர தீர்வு நாங்க தான் சொல்லி தெருவுக்கு தெரு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி வியாபாரம் பண்றாங்க. முன்னெல்லாம் ஒரு ஆணு பொண்ணு ஒன்னு சேர்ந்தாலே குழந்தை பிறந்தோம்னு பயந்தாங்க. ஆனா இப்போ தன் மனைவி கிட்ட தாம்பத்தியம் வச்சுக்கவே ஒவ்வொரு ஆம்பளையும் பயப்படுறான். ஏன்னா தான் ஆம்பளையா இல்லைங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த பயம்தான் அவங்களுக்கு லாபம். அதுக்கெல்லாம் யார் காரணம் நீங்களே யோசிங்க சார். இதுக்கே எப்படின்னா வேற சேனல் பாரு. ஐயாவுக்கு திடீர்னு உடம்பு முடியாமல் போச்சு. ஐயாவோட பிளட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அவரால் எழுந்து நடமாட முடியல. வெளிநாட்டு டாக்டர் டெஸ்ட் பண்ணி ஐயாவுக்கு பாலி சைத்தோமியான்னு ஒரு வியாதி இருக்கு. அது சரி பண்ண குழந்தைங்க ரத்தத்தில் இருக்கிற எரித்ரோபயோட்டிக் செல் தேவைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்காகத்தான் பாம்பே பிளட் உள்ள குழந்தைகளை தூக்கணும். அவர் உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்காகத்தான் ஐயா மெடிக்கல் ஹெல்த் மினிஸ்டராகவே ஆனார். ஏற்கனவே இறந்து போன அந்த 2 குழந்தைங்களோட பிளட்டில் தான் ஐயா இவ்வளவு நாளா நடமாடிக்கிட்டு இருந்தாரு. இப்ப கூட பாம்பே பிளட் வந்தாதான் ஐயாவால திரும்ப எழுந்து நடமாடவே முடியும். உண்டோட மாட்டீங்களா? அமைச்சர் ஈஸ்வரமூர்த்தியை பற்றிய வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்ததால் மக்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதனால் இங்கு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. உரிமம் அளித்த விவகாரத்தில் ஈஸ்வரமூர்த்தியின் மந்திரி பதவி பறிக்கப்பட்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் நீக்கப்பட்டார். நீ என்ன அரெஸ்ட் பண்ணாலும் கட்சியே என்ன கைவிட்டாலும் எனக்கு என்னோட மக்கள் இருக்காங்கடா, திரும்ப ஜெயிச்சு வந்து நிப்பண்டா. மினிஸ்டர் ஈஸ்வரமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி சேஃபா கூட்டிட்டு வாங்க. என்ன சார் ஆச்சு? இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இவங்கிட்ட இவ்வளவு நேரம் பேசியிருக்கவே கூடாது. என் சாவை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு என் ஜாதகமே சொல்லுதுரா. உன் ஜாதகத்தை எவனோ தப்பா எழுதிட்டான். அதை நான் திருத்தி எழுதியிருக்கேன். பாம்பே பிளட் இருக்கிறவங்களுக்கு வேற எந்த டைப் பிளட் கொடுத்தாலும் அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும்.
எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான் சார் இருக்கு. நீங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படியே வேறு வேறு டீம் போட்டாச்சு சார். ஒவ்வொரு ஏரியாவுக்குமே ஸ்குவாடு கரெக்டாக போட்டு தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். போலீஸ்காரன் புத்தியை காமிச்சிட்டல்ல, 40 வருஷமாக எங்கள் அப்பா சம்பாரித்த பேரை ஒரே நாளில் உன்னால் காலி பண்ண முடியும்னா, அதே ஒரே நாளில் எங்கள் அப்பாவோட இறுதி ஊர்வலத்தில் வச்சு இழந்த பேரை என்னால் திருப்பி கொண்டு வர முடியும். அரசியல்வாதிகளுக்குன்னு ஒரு தாரக மந்திரம் இருக்குது, இதெல்லாம் எதிர்கட்சிக்காரங்களோட சதின்ட்டு போயிட்டே இருக்கும். ஜனங்க இதையும் சீக்கிரம் மறந்துடும். ஐயாவோட பாடியை காணாம. மேடம், போலீஸ்காரனுக்குன்னு ஒரு தாரக மந்திரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் காணப்படும் உங்க அப்பாவோட பாடியை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் மேடம். எனக்கு கடவுள் நம்பிக்கை பெருசா கிடையாது, உனக்கு இருந்தா நோட் பண்ணிக்கோ. நாளைக்கு உங்க அப்பனோட இறுதி சடங்கு நடக்கிற டைம் காலையில 6:05. மக்கள் வாக்கே மகேசன் வாக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஓட்டு போடுற ஒவ்வொருத்தனும் ஆண்டவன் தான். அந்த ஆண்டவனோட ரத்தத்தை குடிக்க ஆசைப்படுற அரக்கம் யாரா இருந்தாலும் அடையாளம் இல்லாத குப்பையா மக்கி போகணும். இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம் செய்கிறவங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கும் இங்கே வாழ்ந்ததுக்குமான எந்த சுவடும் இருக்கக்கூடாது. நினைவிடம் வச்சு கும்பிடுறது, பிறப்பு இறப்புனா பேனர் வச்சு கொண்டாடுறதுன்னு எதுவுமே நடக்கக்கூடாது. சட்டம் சமாதி ஆகாமல் இருக்க இந்த 100 ஆண்டில் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பாக நான் நினைக்கிறது தாங்க இந்த ஜலசமாதி.